வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மோகன்ஜி சத்ரியன் டைரக்ஷனில் வந்திருக்க ருத்ர தாண்டவம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிசிஆர் ஆக்சுவல் இது சாதாரண கேஸில் ருத்ரன் இந்தியாவிலேயே இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ருத்ர தாண்டவம் இந்த படத்தை மோகன்ஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இவர் பேர் பக்கத்தில் மோகன்ஜி சத்ரியன்னு போட்டிருக்காரு தன்னுடைய ஜாதி என்ன நான் எந்த மக்கள் சார்பாக படம் எடுக்கிறேன்ட்டு ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டு தான் அவர் படம் எடுக்கிறாரு ஏற்கனவே இவர் எடுத்த திரௌபதி படம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்றாங்க ஆனா அந்த படம் ஒரு அமைச்சூர் மேக்கிங் தான் கான்செப்டை தவிர படத்தோட மேக்கிங் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும் ஆனா இந்த ருத்ர தாண்டவம் படத்துல அப்பெல்லாம் ஒன்னு இருக்காது படம் நல்ல குவாலிட்டியா மேக்கிங் வைஸ் பக்காவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே போல் எந்த ஒரு பெரிய ஆக்டர் பேக்ரவுண்ட் இல்லாமல் இன்னைக்கு இந்த படத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்திருக்கு ஓரளவுக்கு நல்ல ஓபனிங் தான் படத்துக்கு கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டும் நிறைய இடத்துல இருந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வருது இந்த படம் ஜாதி பெருமையை பேசுகிற படமா ஏதாவது ஒரு ஜாதியை டார்கெட் பண்ணி குறை சொல்ற படமா அப்படின்னு கேட்டா இந்த படத்துல எந்த ஜாதியுமே ஒரு நேரடியாக பெருமையாகவும் பேசல எந்த ஜாதியும் அவர் நேரடியாக குறை சொல்லியும் பேசல ஆனா அவர் யாரை கை காட்டி பேசுறாருன்னு படம் பாக்குற எல்லாருக்கும் புரிஞ்சு போகுது அதுதான் இந்த படத்துடைய காண்டவரிசிக்கு மிகப்பெரிய பெரிய அளவுக்கு தீனி போடுது பொண்ணுங்கள டார்கெட் பண்ணி லவு டார்ச்சர் பண்ணி அவங்கள தான் வலையில விழ வச்சு நாடக காதல் நடத்துறாங்கன்னு திரௌபதியில சொல்லியிருப்பாரு இந்த படத்தில் எப்பேற்பட்ட தவறுகள் செஞ்சாலும் அவன் சமூகத்தில் கஞ்சா விற்று தவறான தொழிலை செஞ்சாலும் அவன் மேலே துறை சார்பாக கை வைக்கும்போது சம்மந்தப்பட்டவன் பிசிஆர் ஆக்டை யூஸ் பண்ணி நேர்மையான ஆட்கள் மேலே பொய்யை பழி போட்டு எப்படி எஸ்கேப் ஆறான்றது தான் இந்த படத்துடைய மையக்கரு பிசிஆர் ஆக்ட்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல உருவாக்கப்பட்ட சட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பிஓஏ பிஓஏ ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி கிரைம்ஸ் அகெய்ன்ஸ்ட் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சட்டங்கள் எதுக்குன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ப்ரீச்சிங் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி குளம் தாழ்த்தி உயர்த்தி பேசுவது பாவம் மட்டும் அன்று அது தண்டனைக்குரியுதுன்னு சொல்கிற சட்டம் தான் அது இந்த படத்தை பல பேர் திட்டி தள்ளனாலும் பொதுவான ஆடியன்ஸ் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க டேரக்டர் கான்ட்ரவர்சியாக கதை எடுத்து பணம் சம்பாதிக்கணும் கெட்ட இடத்துல பைத்திகார மாதிரி படம் எடுத்துருக்கானு ஒரு தரப்பு சொல்லிட்டு போகிறாங்க டேரக்டர் சைடில் என்ன சொல்கிறாருன்னா நான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன் மேலும் தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் ஒரு பக்கம் தைரியமாக பேசிட்டு வராரு சொல்ல போனால் இவரோட முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டம் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது இவர் சம்மந்தமான இன்டர்வியூ கிட்டத்தட்ட யூடியூப் சேனலே ஒரு பத்துக்கு மேலே இருக்குது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க ஆங்கர் எப்பேற்பட்ட கேள்விகளை சரமாரியாக கேட்டு தள்ளனாலும் கேள்வி கேட்டவங்களே நல்லா வாங்கி தான் மிச்சன்ற மாதிரி பளிர் பலியுர்னு நெத்தியடி மாதிரி பதில் சொல்லிட்டு வராரு சொல்ல போனால் இவர் எடுக்கிற படமே ரொம்ப ஸ்லோவாக லேக்கிங்காக தான் இருக்குது இவர் பேசுகிற வேகத்துக்கும் துணிக்கேற்ற மாதிரி ஒரு படம் இல்லை இவர் இன்டர்வியூவை பார்த்து தான் இவர் படத்துக்கு மேலே ஒரு எதிர்பார்ப்பே வருது அப்படி என்ன எடுத்து வச்சுருக்காருன்ட்டு டேரக்டர் என்ன ஜாதினு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு பெரும்பாலும் கழிவு ஊற்றுறது என்ன ஜாதிகாரங்கன்னு அதுவும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த ரெண்டு ஜாதியுமே விட்டுருவோம் இப்போ இந்த படத்தை பற்றி மற்ற ஜாதிகாரங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம் அவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லை அவங்களும் இந்த படத்தை தான் ஊத்துறாங்களா இல்லை சரமாரியாக திட்டி தீக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை படத்தை பல பேர் பாராட்டுறாங்க அதான் உண்மை அதுவும் பொண்ணை பத்த ஒவ்வொரு தகப்பனும் இந்த படத்தை எல்லாரும் பார்த்தே தரணும்னு சொல்லிட்டு போகிறாங்க ஈவன் ரிவியூன்ற பேரில் இந்த படத்தை குறை சொன்ன சேனல் கூட தேட்டரில் ஆடியன்ஸ் கிட்ட போய் டேரெக்டாக கமெண்ட் வாங்கின வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க முப்பது வயசுக்கு மேலே இருக்காங்க இந்த படத்தை பார்த்தா எல்லாருமே இந்த படத்தில் வர மெசேஜுக்காகவே கட்டாயம் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த காலேஜை கட்டடிச்சு வர நூன்ஷோக்கு அந்த சூப் பாய்ஸ் தான் படம் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறாங்க பெரும்பாலும் இன்றைக்கி சினிமா தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது எல்லாமே முப்பது வயசு கீழே இருக்க ஆளுங்க தான் ஆனால் டேரக்டர் மோகன்ஜோட டார்கெட் ஆடியன்ஸ் அது கிடையாது அவர் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் படம் எடுத்துருக்காரு அவங்க இந்த படத்தை நல்லா இருக்குன்னு ஏற்றுக்கிட்டாங்க இப்போது அதனால தான் எல்லா பேட்டிலும் ரொம்ப தைரியமாக பேசுகிறார் அவர் நம்ம ஊரில் இப்போ எல்லா ஜாதிலையும் எல்லா மதத்துலையும் இருப்பவங்க கூட ஒரே இடத்துல படிக்கிறாங்க ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க உண்மையை சொல்லணும் பல பேர் நட்போடு தான் பழகிறாங்க ஆனால் அவங்க என்ன தான் உண்மையான அன்போடு பழகுனாலும் அவங்களுக்குள்ள மதம் விட்டு மதம் ஜாதி விட்டு ஜாதி மாதிரி கல்யாணத்துக்கு பெண்களை கொடுப்பதோ பெண்களை எடுப்பதோ கிடையவே கிடையாது வேணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுசாக அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் மாறி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தான் அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் எதார்த்தம் அது கிடையாது போய் மேட்ரிமணி சைட்லேயே பாருங்கள் செட்டியார் மேட்ரிமணி நாடார் மேட்டரிமணி கிறிஸ்டின் மேட்டரிமணி முஸ்லீம் மேட்டி மணினு தனித்தனி தான் இருக்கும் நம்ம ஊரில் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஜாதி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க மேரேஜ் சைட்டும் அப்படி தான் இருக்குது இங்கே தான் நீங்கள் மேட்ரி மன்னர் சைட்டையே கம்பேர் பண்ணோம் எங்களுக்கு ஜாதி தடையில் ஒரு குரூப் சொல்லுவாங்க பாருங்கள் மேட்ரி மனிதர் சைட்லேயே அவங்க தான் இந்த படத்துக்கு இப்போ மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க படத்தை கண்டபடி ரோஸ்ட் பண்ணி கழுவி ஊற்றுறாங்க ஆனால் டேரக்டர் இதெல்லாம் புரிஞ்சு இந்த பத்து பேருக்காக நாங்கள் படம் எடுக்கலை மிச்சம் இருக்குது அந்த தொண்ணூறு பர்சன்ட் பீப்புளுக்கு தான் படம் எடுக்கிறேன்ட்டு தெளிவாக சொல்லிட்டு போகிறாரு ஜாதி மதம் பார்க்காம வாழறது உண்மையிலே நல்ல விஷயந்தான் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அதை ஏற்றுக்கலை இவ்வளோ ரோஸ்ட்டு பண்ணுறவங்க ஏன் ஒருத்தர் கூட மேட்ரி கம்பெனி கிட்ட போயிட்டு இப்படி ஜாதி பார்த்து கேட்டகரியை பிரிக்காதீங்கன்னு சண்டை போடுறதே இல்லை பார்த்தீங்களா ஏன்னா அது எது அவங்க தனி மனித உரிமை அதை தான் இந்த படத்தில் இயக்குனர் சொல்ல வராரு இது என்னோட சுதந்திரம் எனக்கு நான் பார்த்த பிரச்சனையை படமாக எடுக்கிறேன் இன்னமும் நிறைய விஷயங்கள படமாக எடுப்பேன் இஷ்டம் இருந்தால் பாருங்கள் அப்படி பிடிக்கலையா அது உங்களுக்கான படம் இல்லை உங்களுக்காக படம் எடுக்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு மேலும் அவர் என்ன தான் ட்விஸ்ட் பண்ணி வாயிலிருந்து வார்த்தையை கொடுங்கனாலும் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை எனக்குள்ளே திணிக்காதீங்க நான் யாருக்காகவும் மாட்டேன்னு வரை தெளிவாக சொல்லிடுறாரு தான் கொடுத்த அத்தனை பேட்டிகள்லையும் ஆப்போசிட்டில் கேள்விக்கிற அத்தனை ஏங்கரையும் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறாரு உண்மையை சொல்லணும் அவர் பேட்டியில் பேசுகிற அளவுக்கு டென் பர்சன்ட் கூட படத்தில் இல்லை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தான் படத்தை எடுத்திருக்காரு மோகன்ஜி எடுத்த கான்செப்ட்டை நமக்கு பெரிய அளவுக்கு குறை சொல்ல விரும்பல படத்தை நான் ரொம்ப கமர்ஷியலாக மேக்கிங் வேஸ் குவாலிட்டியாக எடுத்திருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் உண்மையிலே அவர் டெக்னிக்கலாக கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது படத்தில் ஸ்க்ரீன் ப்ளேலாம் நிறைய லேக் இருக்குது அதனாலே நீங்கள் இந்த படம் ஒரு சுமாரான படமாக வந்திருக்கு இந்த படமும் வசூல் ரீதியாக நிறைய காசு தான் அதனால் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லிட முடியாது அடுத்த படத்திலேயே அவரோட மேக்கிங்கில் இருக்க குறையை தீர்த்துக்கிட்டு ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்கிறோம் மேக்கிங்கில் மிஸ்டேக் என்னென்னா ஒன்று ரெண்டு இல்லை நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டு போகலாம் உதாரணத்துக்கு கிளைமேக்ஸில் ஹீரோவுக்கும் கௌதம் அண்ணனுக்கும் ஃபைட் சீன் இருக்குது அதில் பிஜேம் ஒரு பக்கம் போது ஃபைட் மியூசிக் ஒரு பக்கம் போது இவங்க வேறு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே நான் சிங்காக இருக்குது அதேமாதிரி கௌதமனோட போஷன் நல்லா இருந்தாலும் ஆரம்பத்தில் என்ன டோனை மெயின்டைன் பண்ணாரோ கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கார் படம் முடியும் போது எங்கேயுமே ஒரு கேரக்டரில் வேரியேஷனே கிடையாது அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் படத்தில் நிறைய இருக்குது படத்துடைய செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கோட்ஸ் தான் கோட் சீனே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு உங்கள போகுது அதெல்லாம் அவ்வளோ பொறுமையாக சொல்லணும்னு அவசியமே இல்லை வேகமாக சொல்லிட்டு போகலாம் சரி இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்குது பட்டியல் இணைத்த மக்களை மற்ற ஜாதியினர் இப்போ நடக்கிற நிகழ்காலத்தில் எந்த இடத்துல பொறாமையாக பார்க்குறாங்கன்னா அது ஒரே ஒரு விஷயம் தான் அது என்னென்னா ரிசர்வேஷன் ஒதுக்கீடு உண்மையிலே அந்த விஷயத்தில் சில பேருக்கு அவங்க மேலே காண்டு இருக்க தான் அதுக்கு என்ன காரணன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மார்க் எடுத்தவனுக்கு ஒரு டாக்டர் சீட்டோ இன்ஜினியரிங் சீட்டோ லா காலேஜ் சீட்டோ கிடைக்காது இதுவே பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் மார்க் இருந்தால் போதும் அவங்களுக்கு அந்த காலேஜில் சீட் கிடச்சிடும் இதே மாதிரி தான் தமிழ்நாடு அரசு பணியிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை வாய்ப்பு காலேஜ் அட்மிஷனுக்கும் இதே மெத்தேட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க நான் சொல்கிற கதையெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதுவே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மற்ற ஜாதி இனத்துலாம் ஒரு அறுபது பர்சன்ட் மார்க் எடுப்பாங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் அவங்களுக்கான வாய்ப்புலாம் ஈஸியாக கிடச்சிது ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் இந்த மார்க் வேரியேஷன்லாம் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஒரு மார்க் ரெண்டு மார்க் தான் வித்தியாசம் வருது இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க ஜென்ரல் கேட்டகரி வரவங்களோட மார்க் அதிகமாக எடுத்தால் தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்குன்னு மாறினாலும் மாறலாம் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ரேங்கிங் லிஸ்ட்டும் ஒரு இருபது வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரேன் பெரிய அளவுக்கு இதை மாற்றம் வந்திருக்கு அம்பேத்கர் நினச்சதா தான் எல்லாேருக்கும் ஈக்குவலாக சம உரிமையோடு சம அதிகாரம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும்னு நினச்சாரு அவருடைய எண்ணம் கிட்டத்தட்ட இந்த எழுபது வருஷத்துல ஒரு தொண்ணூறு சதவீதம் நிறைவேறி விட்டதுன்னு சொல்லலாம் தன்னை விட பல மடங்கு கம்மி மார்க் எடுத்தவன் இந்த அளவுக்கு கல்லூரியிலும் வேலை வாய்ப்புகளும் முன்னுரிமை கிடைக்கிதுன்ட்டு பலருக்கு அந்த வயிற்று ரிசல்ட் இல்லாமல் இல்லை இன்றைய காலகட்டத்தில் இந்த ரிசர்வேஷன் மிகப்பெரிய அளவுக்கு உதவலாம் ஆரம்பத்தில் எப்படி இருபது மார்க் முப்பது மார்க் வித்தியாசத்தில் இருந்தவங்க இப்போ ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல வந்தாங்களோ ஃபியூச்சர்ல பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ வந்து நிற்பாங்க அப்போதாவது இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை முற்றிலுமாக காணாமல் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த கட் ஆஃப் லிஸ்ட்டை பார்க்கும்போது தான் எல்லா ஜாதிகாரங்களும் புலம்பி தள்ளுவாங்க இந்த பட்டியலினத்தை பார்த்து உண்மையிலே அன்பேத்கார் இவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்னென்னா இதுதான் இங்கே எல்லோரும் நிறைய பேசுவாங்க ஜாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி பேசுவது பாவம்னு ஆனால் உண்மையிலே அம்பேத்கர் இப்படி சட்டம் எடுத்துன்னு வரலன்னா மற்ற ஜாதியினர்லாம் இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்கள இந்த அளவுக்கு முன்னுக்கு எடுத்து வந்திருப்பாங்களாம் கேட்டிங்கன்னா அதுக்கு நிச்சயம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பெருந்தன்மையான ஆட்கள் நம்ம நாட்டில் ரொம்ப குறைவு தான் இன்றைக்கி இந்த படம் எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா தாண்டவம் படத்தில் யார் யாரெல்லாம் ரிவியூ போடுறாங்களோ அவங்களாம் எந்த ஜாதியாக இருப்பாங்கன்னு அவங்க ரிவ்யூ பண்ணுற விதத்தை வச்சே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அந்தளவுக்கு மக்கள் தேடி தேடி இந்த படத்துடைய ரிவ்வியூ அண்ட் ரோஸ்ட்டை சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க யார் நல்லா திருத்தமாக சொல்கிறாங்கன்ட்டு இப்போ இந்த படம் மூலியமாக டைரக்டர் மோகன்ஜிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இவங்களாக தான் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு இங்கே இந்த கோணத்தில் கதை சொல்கிறதுக்கு உண்மையிலே இவர் விட்ட ஆள் இல்லை தான் சொல்லப்போனால் யாருக்குமே இந்த மாதிரி கதை எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இப்போ இல்லை அதற்காகவே மோகன்ஜியை பாராட்டலாம் நான் தப்பு பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு தப்பாக தான் தெரியும் அவங்களுக்கு நிச்சயம் வலிக்கு தான் செய்யும் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலானா என்ன தான் கதை நல்லா இருந்தாலும் இந்த படம் ஒரு மொதல் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லாயிருக்கு கடைசி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லாயிருக்கு நடுவில் ஒரு ஒன்றரை மணி நேரம் திரைக்கதை ரொம்ப போர் அடிக்குது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக எடிட்டிங் பண்ணியிருக்கலாம் கிட்டத்தட்ட இன்டவெல்லாம் சேர்ந்து ஒரு மூணு மாரம் ஓடக்கூடிய படம் இது நடுவில் ஒரு ஒன்றரை மாரம் லேக் அடிச்சதால் நீங்கள் கொடுக்க போகிற காசுக்கு இந்த கான்செப்ட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுபது மார்க் கொடுக்கலாம் மிச்சம் முப்பது மார்க் லாஸ் என்னன்னா இந்த லேக்குக்காக அடுத்த படத்தில் சந்திப்போம் தலித்துடைய பேர் வச்சு நாங்கள் ஏறவே மாட்டோம் பஸ்ஸை புறக்கணிச்சாங்க அதன் பிறகு எல்லா பஸ்ஸுகளில் இருந்தும் பெரியார் பேர் காமராஜர் பேர் கட்டபொம்மன் பேர் எல்லா பேரும் எடுத்தாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களையெல்லாம் வெறும் சாதி தலைவர்களாக தான் நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இதனால கலவர வேண்டாம்னு பேருந்துகளின் பேர் மாற்றி அவலம் நிகழ்ந்தது தமிழ்நாட்டில் இப்படி மட்டம் தட்டப்பட்டவர் தான் நான் அண்ணல் அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க அவ்வளவு பட்டங்கள் வாங்கினார் கடைசிக்கும் வராது வாங்க முடியாதுன்னு தெரியுமா கொஞ்சுண்டும் மரியாதை ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை தேவராகவோ செட்டியாராகவோ வன்னியராகவோ பல்லராகவோ பழையராகவோ சாதிய அடையாளத்தோடு திணிக்கப்பட்டு தான் பிறக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு இருக்குங்க அப்போ மாற வேண்டியது மக்களின் மனசா மாரே செல்வராஜ் போன்ற கலைஞர்களினுடைய கண்ணோட்டமா